நாராயணாகிலகுரோ பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. உத்தான பாத நிருபதே மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருசேர் நிதராமபீஷ்டா. அன்யா சுநீதிரிதி பர்த்துரநாத்ருதாசா ஸ்வாமேவ நித்யமகதி ஷரணம் கதாபூத். 17th சாப்டர் த்ருவச்சரித்திரம். ஸோ த்ருவச்சரித்திரத்தில் என்ன சொல்கிறா, உத்தான பாத நிருபதே மனுநந்தனஸ்யா. ஓகே, சுவயம்பூ மனுவோடு பிள்ளை, அவன் பேர் உத்தான பாதன். ஸோ உத்தான பாதனுக்கு ஜாயா பபூவ சுருச்சி நிதராம பீஷ்டா ரெண்டு வைஃப், ரெண்டு பத்னிமார். ஒருத்தி பேர் சுருச்சி. சுருச்சினா அவள் ரொம்ப அழகாகவும் இருக்கா, அதனால உத்தான பாதருக்கு ரொம்ப பிரியப்பட்ட மனைவியாக இருக்கா அந்த சுருச்சி. இன்னொருத்தி பேர் சுநீதி. அவள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்திரீயாக இருப்பாள், அதனால அந்த ராஜாக்கு அவள்கிட்ட அத்தனை ஆசை இல்லை. சுருச்சிகிட்ட இருக்கிற மாதிரி பிரேமம் இவகிட்ட இல்லை. ஸோ சுநீதி அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதுனால அவளை ஆதரவே இல்லாமல் இருந்தாலாம். மீன்ஸ் அவளுக்கு யாரும் அவளை இது பண்ணுறது இல்லை, இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணலை, அவளுக்கு ஒரு ஸ்தானம் ஒன்றும் கொடுக்கறதில்லை. அதனால அவளுக்கு யார் இருக்கா கதி, வேறு யாரும் இல்லை. அந்த மாதிரி உள்ளவளுக்கு யாருக்கும் ஆதரவே இல்லாதவளுக்கு யார் கதி, பகவான் தான் கதி. அதனால் அவள் என்ன பண்ணினாளாம், துவாமேவ நித்யம் அகதி ஷரணம் கதா பூத்து. வேறு யாரும் அவளுக்கு கதி இல்லாததுனால அவள் வந்து உன்னையே சரணடைந்தாள் அப்படின்னு சொல்லி பட்டதிரி இங்கே சொல்கிறான். நம்மளுக்கு யாரும் இல்லாட்டா பகவான் தான் கதி நினச்சின்னு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நீ தான் கதி எனக்குன்னு சொல்லி அவள் கம்ப்ளீட் சரண்டராகி பகவான்கிட்ட தன்னோட மனசை கொடுத்துருக்கா. அங்கே பிது சுருச்சி புத்திர கமுத்தமம் தம் திருஷ்ட்வா த்ருவ கில சுநீதி சுதோ தீரோக்ஷன் ஆசிக்ஷிபே கில சிசு சுதரம் சுருச்சியா துஸ்ஸம் த்யஜா கலு பவத் விமுகைரசூயா. அங்கே பிது சுருச்சி புத்திர கமுத்தமம் தம். ஸோ இந்த உத்தான பாதனுக்கு ரெண்டு வைஃப் சொன்னோம், சுருச்சி சுநீதி. இந்த சுருச்சிக்கு ஒரு பிள்ளை, அவன் பேர் உத்தமன் பேர். சுநீதிக்கு பிறந்தவன் தான் த்ருவன். ஸோ இங்கே வந்து உத்தான பாதனுக்கு சுருச்சிகிட்ட தான் எப்போவுமே இஷ்டம் ஜாஸ்தி. ஓகே, அதனால ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, இந்த ராஜா உட்காந்துட்டுருக்கான்னு உத்தான பாதம், அவர் உட்காந்துருக்கிறது அவரோட மடியில் வந்து சுருச்சியோட பிள்ளையான அந்த உத்தமன், அந்த குழந்தை வந்து அவரோட மடியில் ஏறி உட்காருது அப்பா மடியில். அதே சமயத்தில் என்ன ஆகுது, த்ருவனும் அங்கே ஓடி வரான், அங்கே விளையாடி நான் வந்திருக்கான்னு வந்து பார்க்குறான். அப்பாவோட மடியில் யார் உட்காந்துட்டுருக்கா, அவனோட தம்பியான உத்தமன் உட்காந்துட்டுருக்கான். இவனும் சின்ன குழந்தை தான், 5 வயசு குழந்தை, அவனுக்கும் ஆசையை தோணுறது. அதனால என்ன பண்ணுறான்னா, இவனும் ஓடி போய் அப்பாவோட இன்னொரு மடியில் ஏறி உட்காடுறான். ஸோ அதை பார்த்ததும் இவள் யார், இந்த சுருச்சி பார்க்குற அந்த குழந்தைய உட்காந்ததே. அதனால த்ருவனை என்ன பண்ணுறானா, கெட்ட வார்த்தையில் திட்டுறாளாம். ஸோ இங்கே பட்டதிரி சொல்கிறான், யார் பகவானை நினைக்கிறாளோ அவளால் தானே அசுகை விட முடியும்னு சொல்லி சொல்கிறான். இல்லையா, பகவான்கிட்ட நம்மளுக்கு எப்போவுமே பகவானோட நினைப்பு இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி அசுகைங்கிறது நம்மளுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவ் தாட் இல்லையா நம்ம மனசில். ஸோ பகவானை நினைச்சின்றது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது. இங்கே இவளுக்கு வந்து பகவானை அத்தனை அவளுக்கு ஒரு பகவான்கிட்ட ஈடுபாடு இல்லாததுனால அவளுக்கு அசுகை தோணுறதா இந்த குழந்தைகிட்டக்க, அதனால திட்டுறான் அந்த அசுகையினால, ஜலசினால. ஸோ சுருச்சி வந்து என்ன சொல்கிறா, நீ வந்து அப்பாவோட மடியில் உட்கார்த்து உனக்கு யோகியதை இல்லை, இறங்குடா கீழே சொல்லி அந்த குழந்தைய திட்டி கெட்ட வார்த்தையில திட்டி விட்டு விடுறானா. ஸோ துஷ்யந்தியஜா கலு பவதி முகை ரசூயா, அசூயினால கெட்ட வார்த்தையால் அந்த குழந்தைய திட்டி அப்பா மடியிலேருந்து இறக்கி விட்டு விடுறா சுருச்சி. துவன் மோஹிதே பிதரி பஷ்யதி தாரவஷ்யே தூரம் துருக்தி நிஹித சகதோ நிஜாம்பா சாபி ஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சாம் த்வத்பாதமேவ சரணம் சிஷவே சசம்ச. ஸோ தொன்மோகிதே பிதரி பஷ்யதி தாரவஷ்யே. ஸோ இங்கே பட்டதிரி சொல்கிறான், பகவானே ரொம்ப ஸ்னேகம் சுருச்சிக்கிட்ட இருந்ததுனால உத்தான பாதர் வந்து அந்த குழந்தைய த்ருவனை இவள் திட்டுறது கண்டுக்கிறதே இல்லையா, அவர் அப்படியே விட்டுடுறான், இக்னோர் பண்ணி விடுறான் அவளம் அந்த திட்டை. அதனால த்ருவன் என்ன பண்ணுறான், பாவம் அவனும் குழந்தை தானே, தன்னோட அப்பா மடியிலேருந்து இறங்கி ரொம்ப துக்கமாக என்ன பண்ணுறானா, அவனோட அம்மாவான சுநீதிக்கிட்ட போயிட்டு சொல்கிறானான், இந்த மாதிரி அம்மா நான் மடியில் ஏறி உக்காந்தேன், சித்தி என்னை வந்து திட்டி விட்டுவிட்டா ஏன்மா அப்படின்னு சொல்லி குழந்தை போய் கேட்கறது, சின்ன குழந்தை தானே, அது போய் அம்மாட்ட துக்கமாக கேட்கறதான். ஸோ அங்கே வந்து அவன் அம்மா சொல்கிறான், குழந்தை நீ அப்படியெல்லாம் தப்பாக நினச்சிக்காதே, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிற பூர்வ ஜென்ம கர்மா,
அந்த பூர்வ ஜென்மா கர்மாவை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ அதை தாண்டறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்மளை ஆரை பார்க்கலாம், தொத்பாதமேவ சரணம், உன்னோட பகவானோட சரணத்தை அடையணும். பகவான்கிட்ட சரண்டர் பண்ணினாத்தான் நம்ம பண்ணின பாவம் எல்லாம் கர்மங்கள்லாம் போய் நம்மளுக்கு நல்லது வரும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து நல்லதாக சொல்லி கொடுக்குறா குழந்தைக்கு. அதல்லாத அவளை அப்படி சொன்னான்னு போய் சண்டைக்கு நிற்கிறதோ இல்லை குழந்தைக்கு வந்து அதை உள்டாவாக சொல்லி கொடுப்போம் அப்படி பண்ணுறது இல்லையா, அவள் குழந்தைக்கு வந்து நல்ல வார்த்தைன்னு சொல்லி அதை மனசிலாக்கி கொடுக்குறாளாம். ஸோ சின்ன மனசு அதுக்கு, அதனால அது அம்மா சொல்லறதை புரிஞ்சுட்டு விடுறது, என்னவாக்கும் அம்மா சொல்றா சொல்லி. ஆகர்ணியசோபி பவதர்ச்சன நிச்சிதாத்மா மானி நிரேத்ய நகரா கில பஞ்சவர்ஷா சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்கா த்வாமாரராத தபசா மதுகானநாந்தே. ஓகே, ஆகர்ணியான அம்மா சொன்ன பேச்சை கேட்குறான். அம்மா சொல்கிறா இல்லையா, நம்ம பண்ணின பாவத்தை நம்ம பூர்வ ஜென்மம் என்ன பண்ணோம் அந்த பாவத்தை இப்போ அனுபவிக்கிறோம்னு சொல்லி அம்மா சொல்கிறா. ஸோ அந்த அம்மா சொன்ன பேச்சை கேட்டு அந்த 5 வயசான குழந்தை, கில பஞ்ச வருஷகா, அவனுக்கு 5 வயசு தான் ஆயிருக்கு, அந்த குழந்தை என்ன பண்ணுறான்னா பகவானை, அம்மா சொல்கிறா இல்லையா பகவானை சரணடைஞ்சா தான் நம்மளுக்கு எல்லாமே சித்திக்கும்னு சொல்லி சொல்கிறா. அதனால பகவான் சரணடையலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அபிமானத்தோடு அந்த நகரத்தை விட்டு போகிறானா, நம்ம ஊரை விட்டு வெளியில் போகிறான். ஸோ போகிற வழியில் யாரை பார்க்குறான், சந்திருஷ்ட நாரதா, நாரத மகர்ஷியை சந்திக்கிறான் அவன். அவர் என்ன பண்ணுறா, நிவேதித மந்திர மார்க்கா, அந்த குழந்தைகிட்ட கேட்குறா. அவருக்கு தெரியும் இவன் எதுக்காக போயின்னு இருக்கான்னு சொல்லி குழந்தைகிட்ட கேட்குறான். அவன் சொல்ல நான் பகவானை சரணடைய போயின்னு இருக்கேன் முனிகளே சொல்லி சொல்கிறான். ஸோ அவர் என்ன சொல்கிறா, அந்த குழந்தைக்கு மந்திர உபதேசம் பண்ணி கொடுக்குறா, எப்படி தபஸ் பண்ணணும், துவாமார் அராதா, உன்னை ஆராதனை, உன்னைன்னா பகவானை எப்படி ஆராதனை பண்ணணும், தபஸா, எப்படி தபஸ் பண்ணுறது, எங்கே பண்ணுறது, மதுகான நாந்தே, மதுகானனம் சொல்லி ஒரு வனம், அந்த வனத்துக்கு நீ போ, அந்த விருட்சத்துக்கு கீழே உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை குழந்தைக்கு உபதேசம் பண்ணுறா. அதுதான் துவாதசாட்சர மந்திரம், மகாமந்திரம் அது. துவாதசாட்சரம்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இந்த மந்திரத்தை குழந்தைக்கு உபதேசம் பண்ணி அவர் சொல்லி கொடுக்குறா, நீ மதுகானனம் சொல்லப்பட்ட அந்த வனத்துக்கு போ, அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு கண்ணை மூடிண்டு நீ பகவத் தியானத்தில் இரு சொல்லி சொல்லி அனுப்பிவிடுறான். ஸோ அதை கேட்டு இந்த குழந்தை அந்த மதுகானனத்துக்கு போகிறது. தாத்தே விஷண்ண ஹிருதயே நகரீம் கதேன ஸ்ரீநாரதேன பரிசாந்த்வித சித்த விருத்தௌ நின்யே கடோர தபசா கில பஞ்சமாசான். தாத்தே விஷண்ண ஹிருதய, தாத்தேனா அப்பா, நம்ம தமிழ்ல தாத்தானா கிராண்ட் ஃபாதர் இல்லையா, இங்க தாத்தானா ஃபாதர் சான்ஸ்கிரிட்ல. ஸோ தாத்தே விஷண்ண ஹிருதயே நகரீம் கதேனா, தாத்தே யாருங்க, உத்தான பாதர், அப்பா இல்லையா. ஸோ உத்தான பாதர் எப்படி இருக்கா, விஷண்ண ஹிருதயே, ரொம்ப வேதனையா, ரொம்ப சோகத்துல இருக்கா. ஏன்னா த்ருவன் 5 வயசு குழந்தை வந்து வீடை விட்டு வனத்துக்கு போயிடுறது, அதனால ரொம்ப சோகமா வேதனையோட உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல யார் வரா, ஸ்ரீநாரதேனா, நாரதர். ஓகே, குழந்தைக்கு வந்து அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி, துவாதசாட்சரத்தை உபதேசம் பண்ணி அவர் கரெக்டா இந்த முத்தான பாதரோட ஆஸ்தானத்துக்கு வராறோம். ஸோ அவர் வந்து ராஜாவை பார்க்குறா, ராஜா வந்து ரொம்ப வேதனையில் இருக்கா, சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. அவனோட ரீசன் அவருக்கு தெரியும், அதனால என்ன பண்ணுறா, சாந்த்வனம் பண்ணுறா, சாந்த்வனா கன்சோல் பண்ணுறா, கவலைப்படாதே ராஜா, உன்னோட குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்காகவும் போயிருக்கான், அதனால அவன் வெற்றியோட திரும்பி வருவன், நீ கவலைப்படாதே சொல்லி சாந்த்வனம் படுத்துறானான். அப்புறம் வந்து பாலஸ்தொதர்ப்பிதமனாக கிரமவர்த்தித்தேனா. ஸோ பாலன் யாருங்கே, த்ருவன். த்ருவன் இப்போ அந்த நாரதர் சொன்ன மாதிரி மதுகானனத்துக்கு போயாச்சு, அங்கே அவன் அவர் சொன்ன மாதிரி அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து அவனோட இதை ஆரம்பிக்கிறான் தபஸ் பண்ணுறதுக்கு. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிரமத்தில் ஆரம்பிக்கிறான்னா, பை ஆர்டர் அவர் எப்படி சொல்லியிருக்கா அந்த மாதிரி கிரமத்தில் தொடங்குறான். ஸோ தபஸ் பண்ணுறான் ஃபஸ்ட்டு மாதம். ஓகே, நின்னே கடோர தபசா கில பஞ்ச மாசான், 5 மாதம் தான் தபஸ் பண்ணுறான். எப்படி தபசா, கடோர தபசா, கடோர்னா ரொம்ப கடினமான சிவியர் பெனன்ஸ் பண்ணுறான் 5 மாதம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வந்து சாப்பாடு எல்லாம் விட்டு விடுறான். ஃபஸ்ட்டு மாதம் வந்து வெறும் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது, 2ஆம் மாதத்தில் வரும் இலைய மாத்திரம் சாப்பிட்றானா, 3ஆம் மாதம் என்ன பண்ணுறான், இலையை சாப்பிட்றதும் நிறுத்தி விட்டு வரும் தண்ணி ஜலத்தை மாத்திரம் குடிக்கிறான். ஸோ 3ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதத்தில் ஜலத்தையும் நிறுத்தி விடுறான், வரும் வாயு பக்ஷணம், வரும் ஸ்வசிச்சுட்டு அப்படியே இருக்கான். அப்புறம் 5ஆம் மாதம் என்ன பண்ணுறானா, வாயுவே விட்டு விடுறான். அப்படி 5 மாதம் தபஸை, ரொம்ப கடோரமான தபஸை 5 மாதம் இந்த குழந்தை, 5 வயசான குழந்தை 5 மாதம் கடோரமான தபஸை பண்ணறான். தாவத்
தப்போபலனிருச்சுவசிதே திகந்தே தேவார்த்தி தத்வமுதயத் கருணார்த்ரசேதாஹ த்வத்ரூபசித்ரசநிலீனமதே புரஸ்தாத் ஆவிர்பபூ வித விபோ கருடாதிரூடஹ தாவத் தபோபல நிருச்சுவசிதே திகந்தே. 5 மாசம் வந்து ரொம்ப கடினமான தபஸ் இந்த குழந்தை பண்ணுறது. ஸோ துருவனோட தபோபலத்தால் திக்குகள் எல்லாம் மூச்சு விடுற முடியறது இல்லையா, மீன்ஸ் எங்கேயுமே காற்று சஞ்சாரம் இல்லை, கி நின்று அப்படியே ஸ்தம்பிச்சு விடுறதாம் எல்லா இடம், காற்றே இல்லை, அப்போ யாருக்கும் மூச்சு விட முடியறதில்ல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் உஷ்ணம், எல்லா இடம் உஷ்ணம். ஸோ அந்த உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அதனால தேவார்த்திதஸ்துவம் உதயத் கருணார்த்ர சேதாகா, தேவதைகள்லாம் பயப்பட்டு விடுறாளாம், என்னடா இது இப்படி ஒரு தபஸ் யார் பண்ணுறா சொல்லி. அதனால பகவான்கிட்ட போய் அவளை வேண்டிக்கிறானா. அப்போ பகவான் என்ன பண்ணுறா, தொத்ரூப சித்ரச நிலீன மதே புரஸ்தாத் ஆவிர் பபுவித விபோ கருடாதிரூடஹா. ஸோ பகவான் எப்படி தவர், கருணாமூர்த்தி இல்லையா. ஸோ கருணையுள்ள அந்த பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாளாம், கருடாதிரூடனா, கருடன் மேலே உட்காந்துட்டு த்ருவன் முன்னால் வந்து அவனுக்கு பிரத்யக்ஷமாகிறாளாம். ஸோ ஆவிர் பபுனா ஆவிர்னா வந்து நிற்கிறா, பிரத்யக்ஷமாய் துருவனோட முன்னால் நிற்கிறா. எப்படி வர, கருடாதிரூடன், கருடன் மேலே உட்காந்துட்டு வந்த பகவானை துருவன் பார்க்குறான். த்வத்தர்ஷன பிரமத பாரதரங்கிதம் தம் த்ரிக்பியாம் நிமக்னமிவ ரூப ரசாயனேதே துஷ்டூஷமாணமவகம்ய கபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவானசிதரேண ததாதரேண. ஸோ தொத்தர்ஷன பிரமதபார தரங்கி தம் தம், தொத்துனா உன்னோட தர்சன மாத்திரத்தால், பிரமதாபரம், பிரமதம்னா ரொம்ப ஆனந்தம், சந்தோஷம், அதி சந்தோஷமாக இருந்தான் துருவனுக்கு. நான் பகவான் வந்து கருடாதிரூடனா வரா, அவனுக்கு தர்சனத்தை கொடுக்கறா, அதை பார்த்து துருவனோட கண்ணில் அவரோட அமிர்தஸ்வரூபம் தெரியாதான், அதை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறானான். ஸோ துருவன் அப்படியே நின்றுடுறான், ஒன்றுமே கேட்க தெரியலையே அந்த குழந்தைக்கு, அவன் என்னத்துக்கு அவன் தபஸ் பண்ணானே மறந்துடுறானா பகவானை பார்த்து அந்த சந்தோஷத்தில். ஸோ அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறா. துஷ்டூஷமான அவகம்ய கபோல தேஷே, ஒரு குழந்தை வந்து இத்தனை கடின தபஸை பண்ணி 5 மாசத்தில் பகவானை பார்க்குறான்னு அது பெரிய காரியம் இல்லையா. அதனால அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால அவர் என்ன பண்ணுறாரோ, அவரோட சங்கை எடுத்துட்டு அந்த குழந்தையோட கபோல தேசேனா, கபோலன்னா சீக்ஸு, கன்னம், அந்த கன்னத்தில் அப்படியே சங்கால தடவி விடுறாளாம் குழந்தைக்கு, அப்படி தொடராளாம் அதில். அந்த மாதிரி பகவானும் அந்த குழந்தைய பார்த்து அதி சந்தோஷப்படுறாளாம். இங்கே தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாஸ்த்வமவகம்ய ததீயபாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூயஹ சர்வோத்தரம் த்ருவபதம் விநிவிருத்திஹீனம் தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம். ஸோ பகவான் பிரத்யக்ஷமாரா துருவன் முன்னால், அவரோட சங்கத்தால் அந்த குழந்தையோட கபாலத்தை தொடரா, அந்த சீக்ஸை, கன்னத்தை தொடரா. ஸோ அப்போ குழந்தைக்கு என்ன வருதான், ஞானம் உண்டாயிடுறதான் இல்லையா, என்னது பகவான்னா யார் நான் புரிஞ்சு நுடுறேன். ஸோ ரொம்ப நிர்மலமான ஸ்வச்சமான மனசோட இருக்கிற அந்த துருவன் பகவானை ஸ்துதி பண்ண தொடங்கி விடுறான். துருவஸ்துதி சொல்லி பாகவதத்தில் இருக்குது, துருவஸ்துதியை அவன் ஸ்துதி பண்ணுறான். ஸோ அந்த குழந்தையோட மனசில் என்ன இருக்குது இவருக்கு தெரியும், ஆபாஷதா ஸ்தோமவகம்ய ததீய பாவம், அவனோட மனசில் என்னத்துக்காக அவன் வந்திருக்கான்னு பகவானுக்கு சொல்லண்ட அவசியம் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சாச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறா, அந்த குழந்தைகிட்ட சொல்கிறா, ஹே குழந்தை துருவனே, நீ வந்து ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயா, சிரம்னா ரொம்ப காலம், ரொம்ப காலம் இந்த ராஜ்யத்தை நீ அனுபவிப்பாய், அதுக்கப்புறம் நீ உனக்கு என்ன கிடைக்கும், சர்வோத்தரம் துருவபதம், எல்லாத்தோட உத்தமமான பதம், அதுக்கு தான் துருவபதம், துருவபதம்னா திரும்பி வர முடியாத இடம். ஸோ அந்த துருவ பதத்தை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லி பகவான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறா. இத்யூச்சிஷி த்வைகதே நிருபநந்தனோசௌ ஆனந்திதாகில ஜனோ நகரீ முபேதஹ ரேமே சிரம் பவதனுக்ரஹ பூர்ண காமஹ தாதே கதே ச வனமாத்ருத ராஜ்யபாரஹ. இத்தியூச்சிஷி த்வைகதே நிருபநந்த நோசௌ, ஓகே. ஸோ இத்தியூச்சிஷினா இப்படி பகவான் வந்து அனுகிரகம் பண்ணி துருவனுக்கு அவர் கிளம்பி விடுறா. ஸோ அந்த அனுகிரகத்தெல்லாம் வாங்கிட்டு துருவன் என்ன பண்ணுறான், தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்பி போகிறான். ஸோ அவனை திரும்பி போனது அங்குள்ள பிரஜைகளெல்லாம் பார்க்குறா, அவனை வரவேற்கிறா, வரவேற்று அவனை புகழ் பாடுறாளாம் எல்லாருமே. ஏன்னா சின்ன குழந்தை வந்து பகவானோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வந்திருக்கு, அதனால்
புகழறானா அந்த குழந்தைய பார்த்துட்டு. ஸோ பகவானோட அனுகிரகத்தால் துருவன் என்ன பண்ணுற, அவர் சொல்லியிருக்காரு நீ சிறகாலம் நிறைய காலம் வந்து ராஜ்யத்தை அனுபவிப்பாய் சொல்லி, அது மாதிரி ரொம்ப காலம் ராஜ்யத்தை அனுபவிக்கிறான். அது கழிஞ்சு அவள் அப்பா உத்தான பாதர் வந்து அந்த காலத்தில் ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு ஒப்படைச்சுட்டு அவள் வந்து வானப்பிரஸ்தம் சொல்லி வனவாசத்துக்கு போயிடுவாள். ஸோ அது மாதிரி துருவனோட அப்பாவான உத்தான பாதர் என்ன பண்ணுறா, துருவன்கிட்ட ராஜ்யத்தையெல்லாம் கொடுத்து விட்டு அவங்ககிட்ட ஒப்படைக்கிறா, அவர் வானப்பிரஸ்தத்துக்கு கிளம்பி விடுறா. அதுக்கப்புறம் பகவானுடைய எப்படி அவர் இது கொடுத்துருக்கா அனுகிரகம், அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சிறகாலமாக இவன் அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கிறானாம். தாத்தே கதேச்ச வனமா திருத்த ராஜ்யபாரகா, ராஜ்யபாரத்தை இவன் ஏத்தெடுத்துக்கிறான். யக்ஷேண தேவ நிகதே புனருத்தமேஸ்மின் யக்ஷை சயுத்த நிரதோ விரதோ மனுக்த்யா சாந்த்யா பிரசன்ன ஹ்ருதயா தனதாதுபேதாத் த்வத்பக்திமேவ சுத்ருடாம் அவ்ருணோன் மகாத்மா. யக்ஷேண தேவ நிகதே புனருத்தமேஸ்மின், அதுக்கப்புறம் உத்தமன், ஓகே உத்தமன் தானே அவனோட தம்பி, துருவனோட தம்பி சுருச்சியோட பிள்ளை. ஸோ உத்தமன் என்ன பண்ணுறான், ஒரு யக்ஷன் கூட யுத்தம் நடக்கிறது, அந்த யக்ஷன் கூட யுத்தம் ஆகத்துல அதில் செத்து போயிடுறான் இந்த யார் உத்தமன், இவனோட தம்பியானவன். ஸோ அந்த யக்ஷன் கூட துருவன் என்ன பண்ணுறான், அவன் அடுத்தது யுத்தம் பண்ணுறானான். ஆனால் அவனோட தாத்தாவான மனு, மனுவோட இதில் பிறக்கிறவன் இல்லையா, மனுவோட புள்ள தான் உத்தான பாதன், உத்தான பாதனோட புள்ளை துருவன். ஸோ அவனோட தாத்தாவான மனு வந்து அந்த யுத்தத்தை தடுக்கிறா, இந்த நிறுத்தி விடுறா, இந்த யுத்தத்தை நீ பண்ணாதே துருவா வேண்டாம்னு சொல்லி. ஸோ யுத்தத்தை நிறுத்தி விடுறானாம். அதனால இந்த யக்ஷனோட அதிபதி யாரு, குபேரன். குபேரனா வெல்த் இல்லையா, ஸோ குபேரனாக்கு அதனோட அதிபதி. அந்த யுத்தத்தை துருவன் நிறுத்தினதுனால குபேரனுக்கு சந்தோஷமா இருந்தா, அதனால துருவன்கிட்ட கேட்கறா உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு நான் தரேன்னு சொல்லிட்டு. ஆனால் துருவன் என்ன கேட்கறான், தொத் பக்திமேவ சுதுடாம், திருடமான பக்தி மாத்திரம்தான் எனக்கு வேணும், வேற பணமோ காசோ ஒன்றுமே எனக்கு சம்பத்து ஒன்றுமே வேண்டாம், எனக்கு வந்து ஹரி பக்தி கிடைச்சா போரும்னு சொல்லி வெறும் பக்தியை மாத்திரம் அவன் கேட்டுக்கிறானா. ஸோ அந்த மாதிரி துருவன் அந்த யுத்தத்தை நிறுத்தி பகவான்கிட்ட திருட பக்தியை வேண்டி கேட்டுக்கிறான். அந்தே பவத் புருஷ நீத விமானயாதா மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோ யமாஸ்தே ஏவம் ஸ்வபிருத்ய ஜனபாலநலோலதீஸ்த்வம் வாதாலயாதிப நிருந்தி மம மயௌகான். புருஷ நீத விமானயாதா, அந்தேனா கடைசியில், நான் த்ருவன் நிறைய காலம் பகவானோட அனுகிரகத்தால் ராஜ்யத்தெல்லாம் ஆண்டு வரான், அவனோட சமயம் முடியறது. ஆனால் கடைசி காலத்தில் பகவானோட பட்டரான விஷ்ணு பட்டர், அவா ரெண்டு பேரும் விஷ்ணு பட்டர் வரா இவனை துருவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. எங்கே கூட்டின்னு போகிறா, வைகுண்டத்துக்கு. வைகுண்டத்துக்கு போகிறா, போகிற சமயத்தில் துருவனும் கேட்டுக்கிறான், என்ன அம்மானால தானே அவனுக்கு இதெல்லாம் கிடச்சிது, அம்மா அன்னைக்கு சொல்லி கொடுக்காக்கி வேறு மாதிரி சொல்லியிருந்தா அவனுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்காது. அம்மா என்ன சொல்கிறா, நம்ம இப்போ பூர்வ ஜென்ம கர்மானால தான் நம்ம இப்படி அனுபவிக்கிறோம், அதனால பகவானை சரண் அடைய சொல்லி சொல்கிறான் இல்லையா. ஸோ அம்மா பேச்சை கேட்டுட்டு போகிறான், நாரதரை சந்திக்கிறான், அதனால அவனுக்கு பகவானை பார்க்க முடிஞ்சுது. அதனால அவன் என்ன பண்ணுறான், அவள்கிட்ட கேட்டுக்கலாம் மாத்ரா சமம் த்ருவபதே, என்னோட அம்மாவையும் எனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி. அதனால அவள் காட்டி கொடுக்குறா, அதா முன்னால் போகிற விமானத்தில் பாரு, உங்கள் அம்மா ஆல்ரெடி போயின்னு இருக்கா, அதனால நீ எங்கள் கூட வா சொல்லி அவள் என்ன பண்ணுறான்னா, த்ருவனை விமானத்தில் ஏற்றிண்டு வைகுண்டத்துக்கு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். பகவான் தர்சனம் ஆன பின்ன அவனுக்கு பகவான் சொல்லியிருப்பாள், உனக்கு உத்தமமான துருவபதத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு. அதனால் வைகுண்ட தர்சனம் முடித்து பகவானை பார்த்து அவனே எங்கே அனுப்புகிறான், துருவலோகத்துக்கு அனுப்புகிறான். ஸோ அந்த துருவலோகம் சொல்லி இப்பொழுதும் துருவ நட்சத்திரம் சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல துருவன் இன்றைக்கும் இருக்கான்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி உள்ள பகவானை நீ யாராக்கும் ஏவம் ஸ்வபிருத்திய ஜன பாலன லோலதீஸ்தம், எல்லா பிருத்திய ஜனங்கள்லாம் எல்லா பக்தன்மாரையும் நீ காப்பாற்றி அதில் சந்தோஷம் அடையிறவன். அந்த மாதிரி உள்ள வாத்தாலயாதிபா குருவாயிரப்பா நிருந்தி என்னோட ரோகத்தையெல்லாம் மமா மயோகா, என்னோட வியாதியெல்லாம் எனக்கு மாத்தி கொடு சொல்லி பட்டதிரியை கேட்டுக்கிறா. ஓகே. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.